இன்னைக்கு நம்ம சேனல்ல பானிபூரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் ரவை, மூணு டேபிள் ஸ்பூன் மைதா, சமையல் சோடா அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க, டைட்டாக பிசைங்க, நல்லா நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம் மாவை. ஈர துணி போட்டு மூடி 15 நிமிஷம் அப்படியே வைங்க. நம்ம பானியும் பொட்டேட்டோவும் செஞ்சிடலாம். ஒரு கப் கொத்தமல்லி, ஒரு கப் புதினா, ரெண்டு பச்சை மிளகாய், பாதி போல எலுமிச்சப்பழ சாறு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சாட் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாலு போல உருளைக்கிழங்கை வந்து நான் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா நறுக்கி வச்ச கொத்தமல்லி, அரை கப் வேக வச்ச பட்டாணி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் நல்லா தேய்ச்சிடலாம். அதுக்கு நம்ம மைதா கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, இப்போ வந்து நம்ம மாவை வந்து 2 பிரிக்க போகிறேன். இப்போ வந்து நான் நல்லா இப்படி அமுத்தி விட்டு நல்லா உருட்டிடலாம். தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் நல்லா உருட்டிருக்கோங்க. வந்து நான் இந்த மாதிரி மூடி எடுத்து அதை வந்து சர்க்கிளாக இப்படி அமுத்திக்கிறேன். இப்போ வந்து நம்ம அமுத்தியாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பார்த்து மெதுவாக எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் சேர்த்துக்குவேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இன்னொரு செட்டும் நான் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன்.
பாருங்க பானிபூரி எவ்வளோ கிறிஸ்பாக சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.